ப்ரேஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களை வாழ்த்துறேன் நான். 2 யோவான் 8வது வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, உங்கள் செய்கைகளின் பலனை நீங்கள் இழந்து போய்விடக்கூடாது. நிறைய காரியங்களை நாம் செய்வோம், நல்லா செஞ்சுட்டு ஏதாவது ஒரு தப்பு செய்கிறதுனால அதை செய்கைகளின் பலனை இழந்து போயிடும். இவ்வளவு செஞ்சாங்க. சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா சில அதிகாரிகள் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, நல்லா வேலை பார்த்துட்டு வருவாங்க, நல்ல பேர்லாம் இருக்கும். கடைசியில் ஏதோ லஞ்சம் கிஞ்சம் வாங்கி திடீர்னு அவங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காம போயிடும். எவ்வளோ துக்கமான காரியம் பாருங்கள். கிடைக்க வேண்டியது ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் பைபிள் சொல்கிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். நம்ம சிலர் கடைசி நேரத்தில் பரிசுத்தவானாகி பரலோகத்துக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, சிலர் கடைசி நேரத்தில் பாவியாக மாறி பரலோகத்துக்கு போக முடியாத ஆட்களும் உண்டு. இதை பற்றி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலுவையில் இருந்த கள்ளன் வந்து கடைசி நேரத்தில் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனால் இயேசு கூடையே இருந்த யூதாசு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான், சில நாட்கள் தாக்கு பிடிச்சிருந்தா அவன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக வந்திருப்பான், அவனை பற்றி உலகத்தில் எவ்வளவு பேசப்பட்டிருக்கோம், அவனுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை பேர் புகழெல்லாம் கிடச்சிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் கொஞ்சத்தில் இழந்துட்டான். ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னால் ஆண்டவர் காட்டி கொடுத்து அதனால் நஷ்டம் அடைஞ்சி அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, செய்கைகளின் பலனை நாம் இழந்துடக்கூடாது. எவ்வளவோ செஞ்சோம், இன்னும் செய்வோம். எவ்வளவோ வாழ்ந்தோம், இன்னும் வாழ்வோம். எவ்வளவோ வாழ்ந்துட்டோம், இனி எப்படியாவது வாழலாம் அப்படி இல்லை. எவ்வளவோ செஞ்சிட்டோம், இனி இனிமேல் செய்ய வேணாம் அப்படி இல்லை. எவ்வளவு செஞ்சிருந்தாலும், எவ்வளோ வாழ்ந்திருந்தாலும், இன்னும் செய்யணும், இன்னும் வாழணுங்கிற எண்ணங்கள் தான் முக்கியமானது. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் உண்மையாகவே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் பலனை விட்டுறக்கூடாது, பூரண பலனை பெற்றுக்கொள்ளணும், பூரண பலனை பெற்றுக்கொள்ளணும். சில பிள்ளைங்க பாருங்கள், எப்படியாவது 98-99 மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் படித்து 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 பூரண பலனை பெற்றுக்கொள்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் கூட பூரண பலனை பெறுவதில் நோக்கமாக இருங்க, குறிக்கோளாக இருங்க, பூரண பலனை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன, அதுக்காக நம்ம ஜபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் பூரணமாக பலன் பெறணும். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லை, ஒன்று விடாமல் எல்லா பலனையும் நான் பெற்றுக்கொள்ளணும். எங்கேயும் நான் நஷ்டமாயிடக்கூடாது, எங்கேயும் நான் விட்டுறக்கூடாது. பூரண பலனை பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் பூரண பலனை பெற்றுக்கொள்வீங்க. பரலோக தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் அனுகிரகம் செய்து உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆம் அருமையானவர்களே, பூரண பலன். இன்னிலேருந்து என்ன ஜெபம் பண்ணணும் நம்ம? ஆண்டவரே, நான் இந்த உலகத்துலேயும் சரி, நித்தியத்துக்கு வரும்போதும் சரி, பூரண பலனை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் நான் ஐயோ இதை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டுனே, இதை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டுனே, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருந்தால் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குமோ என் நினையாதபடிக்கு முழு ஜாக்கிரதையாக வாழ்ந்து பூரண பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, யோவான் நிருபத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நிருபத்தின்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் செய்கைகளின் பலனை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாக இருங்க. எனக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி இங்கே இருக்குது,
அதை நாங்கள் படிச்சிருக்கிறோம். எச்சரிக்கையாக இருந்து பூரண பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமேன்.